செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் விளக்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழகத்துல கடந்த 24 மணி நேரத்துல வட தமிழக மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று தென் தமிழக பகுதிகளில் உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. கடலோர தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஓரு இடங்கள்லயும் மழை பதிவானது ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழகம் முழுமைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்துல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டையில 10 சென்டிமீட்டர் அளவுல கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், அதில் ஒட்டிக்கூடிய மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தமிழகத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழ்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்துல இன்று காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் புதுச்சேரியில் ஓரிரு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல மற்றும் புதுவை கரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு பரவலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலத்த காற்றுன்னு சொல்லும் பொழுது மழை பெய்யும் பொழுதோ அல்லது மழை பெய்வதற்கு முன்பாகவோ காற்றினுடைய தரைக்காற்றினுடைய வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் நாளை மற்றும் நாளை மறுநாளும் தமிழகத்துல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய 7 நாட்களுக்குமே தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் தென்மேற்கு பருவமழை தென் தமிழக பகுதிகள், அது மட்டுமில்லாது இந்தியாவுடைய தென் மாநிலங்கள் பகுதிகள் மீதும் தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட இயல்பான அளவை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து இருப்பதாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்த மழையுடைய அளவு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 50 விழுக்காடு அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.